ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜீஸ் டேங்கி பேலஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான். சிம்பிளாக பாஸ்மதி ரைஸ் வச்சு உதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட டிப்ஸ் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி நம்ம கழுவி ஊற வைக்க போகிறோம். 2 கப் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன், இந்தியா கேட் கிளாசிக் பிராண்ட்லேருந்து. இதை இப்போ நல்லா கழுவி ஒரு 20-30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம், அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா இதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ், 1 ஜாவத்ரி, 2 மராட்டி முக்கு, கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் போல் சோம்பு, அது கூடவே 2 பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரியறதுக்காக நான் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நான் அளவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா ஸ்பைசஸும் பொரிஞ்சிருச்சு. இதில் 2 பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் ஸ்பைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன், ரொம்ப காரமாக இல்லை. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ மாற்றிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டும் சேர்ந்து நல்லா உங்களுக்கு வதங்கிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா நமக்கு வதங்கிருச்சு. இதில் நம்ம தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்குனா தான் உங்களுக்கு பிரியாணி ருசியாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி ஆல்மோஸ்ட் வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதில் இப்போது 1 கை நிறைய நான் புதினா எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். புதினா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிரியாணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஸோ புதினா எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க பிரியாணியில், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு உங்களுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம்ஸ் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் முழுசாகவும் ஆட் பண்ணலாம். இப்போது நல்லா மஷ்ரூமை போட்டதுக்கப்புறமா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் உங்களுக்கு நல்லா தண்ணி விடும். அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு உங்களுக்கு நல்லா வதங்கி வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மஷ்ரூம் ஆல்மோஸ்ட் தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் போல் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு 2 டேபிள்ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெறும் மிளகாய் தூள் தான். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அதிகமாகவோ கம்மியாகவோ மாற்றி பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதங்கும் போது தான் உங்களுக்கு நல்ல ருசியாக இருக்கும். நல்லா அந்த பவுடர்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 கப் போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை 20-30 நிமிஷம் மட்டுமே ஊற வைங்க, அதுக்கு மேலே ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குழஞ்சிரும், உதிரி உதிரியாக வராது. இப்போது அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஜென்டிலாக மெதுவாக கரண்டி வச்சு கலக்கி விடுங்க அந்த மசாலாவோட. ரொம்ப போட்டு கலக்கிட்டிங்க அப்படின்னா அரிசி எல்லாமே உடஞ்சிரும் உங்களுக்கு. ரொம்ப லேசாக பொறுமையாக கலக்குங்க. நான் இன்றைக்கி இந்தியா கேட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த பாஸ்மதி ரைஸ் பிராண்டும் யூஸ் பண்ணலாம், நல்லாவே வரும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. இப்போது அரிசி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம எடுத்திருக்க 2 கப் அரிசிக்கு நான் 3 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு சரியாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், பாஸ்மதி ரைஸ்க்கு அதுதான் சரியான அளவு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 கப் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நான் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே குக்கரை வச்சு கொஞ்ச நேரம் திறந்தே வைங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மூடி விசில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா கொதி வந்து அரிசி எல்லா தண்ணியும் இழுத்து இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 விசில் போல் விட்டோம் அப்படின்னா உதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். 2 விசிலுக்கு மேலே விட்டுறாதீங்க. இப்போது 2 விசில் ஆனதுக்கப்புறமா ப்ரெஷர் எல்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், எங்கேயுமே நமக்கு கொலையில் அடியும் பிடிக்கல. பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 லெமன் போல் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு கலந்து விட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை இப்போது சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி உதிரி உதிரியான பிரியாணி கிடைக்கும். ஹோப் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சுஜீஸ் டேங்கி பேலஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். பாய்.